Hi friends, good evening. நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28/3/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம பேசிக்காக ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு நல்ல பேரிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ் ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. 10,500 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் நாளைக்கு எக்ஸ்பைரி இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூவிட்டி ஆகி மார்க்கெட்டை ஒரு இறக்க நிலைக்கு கொண்டு போச்சு. சப்போஸ் மார்க்கெட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்த காரணத்தினால இறங்கியிருக்கு, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 28ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்டுங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெனஸ்டே மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டலை ஃபார்ம் பண்ணிச்சு. டியூஸ்டே மார்க்கெட்டோட ப்ராஃபிட்டை வந்து புல்லை வந்து இது வந்து ஒரு ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு அப்ட்ரெண்டை வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதோட மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிக லெவல் ரூல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே வேணாம். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நாளைக்கு குளோபல் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்து நிறைய பேர் ரோல் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாசிட்டிவிட்டிக்கு மாறலாம். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் 11,530 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகும்போது தான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 11,350 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம டெக்னிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் இண்டெக்ஸு அகெயின் வந்து உங்களுக்கு இன்றைக்கி 70 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஓவர் பாட் ஜோனை கட் பண்ணி கீழே இறங்கும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு. ஸோ அகெயின் இன்றைக்கி வந்து ஓவர் பாட் அப்படிங்கிற லெவலை தாண்டி கீழே இறங்கிறதுக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி நமக்கு எம்ஏசிடி லைன் நல்ல டவுன், ஹிஸ்டோகிராம் லைன் டவுன் ஆகும், கிராஸ் லைன் ஜீரோ லைன் கிராஸ் ஆகி கீழே போகிற சுச்சுவேஷன் மாதிரி காமிக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு டவுன் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு 1 hour சார்ட்டில் நம்ம பார்த்தாலும் சேம் ஆர்எஸ்ஐ லெவல் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. இந்த பக்கம் கிராஸ் ஓவர் லைன் வந்து கிராஸ் ஆகி கீழே போகிற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு டெம்பரவரி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு 11,750 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தாண்டி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இப்போதைக்கு எக்ஸ்பைரி, இப்போ நடக்கிற பொருளாதார சூழ்நிலை, குளோபல் வைஸில் நடக்கிற விஷயங்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோன்னா இப்போ தற்சமே 98 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது. ஸோ இந்த நிலை இன்னைக்கு நைட் ஃபுல்லாக கண்டினியூட்டி ஆகி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகி நாளைக்கு மார்க்கெட்டும் நமக்கு ஏஷியன் மார்க்கெட் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கிராஷ் எதிர்பார்க்கலாம். ஸோ 11,350 அப்படிங்கிற லெவலை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மைனஸில் வச்சுக்கலாம். டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா மார்க்கெட் இறங்க இறங்க நம்ம வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் பையிங் பிளேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி இப்போ இருக்கிற நிலையில் மார்க்கெட் நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11,445 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு முதல் சப்போர்ட் 11,389, செகண்ட் சப்போர்ட் 11,334, ரெசிஸ்டன்ஸ் 11,523, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,601. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 30,019 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலான 30,000 தக்க வச்சு க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 30,022 அப்படிங்கிற ஹை தொட்டுட்டு 30,019 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து டே கேண்டலில் சாரி
டே கேண்டில் 30,254 அப்படிங்கிற லெவலில் தொட்டுட்டு 30,019 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டே கேண்டில் அது வந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு தாண்டி ட்ராவல் ஆகிட்ருக்கு. ஹிஸ்டோகிராம் லைனும் பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே சப்போர்ட்னா 29,785, செகண்ட் சப்போர்ட் 29,551, ரெசிஸ்டன்ஸ் 30,258, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,496. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி டிரான்சாக்ஷனை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 27ஆம் தேதியோட எண்டில் 6,961 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 5,479 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,481 கோடி வந்து நெட் பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப நாள் கழித்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட இந்த மந்த்லேயே ஃபஸ்ட்டு டே அப்படின்னே சொல்லலாம், சாரி இந்த மந்தில் ஒரு இந்த மந்தில் தேர்ட் டே 150 கோடிக்கு மேலே 134 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. 3,987 கோடி கிட்ட பர்ச்சஸ் பண்ணி 3,852 கோடி கிட்ட சேல் பண்ணி 134 கோடிக்கு பர்ச்சஸில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷனை முடிவடைஞ்சிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமா இருக்குது. மற்றபடி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிறது, 35 லட்சத்துக்கு மேலே ஓப்பனில் இருக்கிறது 11,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கடுத்து 11,400 11,500 அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸு. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 28 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 11,000, அதுதான் க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். 11,100 11,200 11,300லாம் 11,400 அதிகளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸாக இருக்குது. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா யூபிஎல், கோட்ரேஜ் சிபி, இன்ஃபி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், மேரிகோ, ஹெச்டிஎஃப்சி, டெக்மா கேந்திரா, பெட்ரோநெட், எல்டி, முத்தூட் ஃபினான்ஸு. அதே மாதிரி லாங் பில்டப்பில் மொத்தம் 29 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அமராஜா பேட்டரி, சீமென்ஸ், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், எம்ஜிஎல், சவுத் பேங்க், மணப்புரம், பிஇஎல், உஜ்ஜீவன், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பேட்டா இந்தியா. 63 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் லைஃப், பிவிஆர், ஓரியன் பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ஐடிஎஃப்சி, குமின்சின், எஸ்பிஐ பேங்க், இண்டஸ்டன் பேங்க், டிஹெச்எஃப்எல், வேர்ல்டாஸ். 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அத்தானி பவர், அஜந்தா ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அசோக் லீலேண்ட், பிஇஎல், பிஇஎம்எல், பாரதி ஏர்டெல், பயோகான், போச் லிமிடெட், பிரிட்டானியா. கவனிக்க வேண்டிய ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸு. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 68 பங்குகள் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது என்ஹெச்பிசி, ஜேபி அசோசியேட், சிஜி பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, TV18 ப்ராட்காஸ்ட், எம்ஆர்பிஎல், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்இசி லிமிடெட், டாட்டா பவர், டாட்டா மோட்டர் டிரைவர். நாளைக்கு பல்க் டீல், அதாவது இன்னைக்கு ட்ரேடிங்கில் பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ்னால் காதிம் இந்தியா லிமிடெட், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 17 லட்சத்துக்கு மேலே 1,77,000 மேலே ஸ்டாக்ஸை வந்து 436 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூபிஎல் வந்து ஒரு பையிங் டிரான்சாக்ஷனும் ஒரு செல்லிங் டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு. அதாவது ஹின்கின் இன்டர்நேஷ்னல் பிவி வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே ரேட்டில் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி எல்லாமே சேம் லெவலில் இருக்குது. அதே மாதிரி காதிம் யூடிஐ லிமிட், காதிம் இந்தியா லிமிடெட், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1,92,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டைனமிக் டெக் லிமிடெட் வந்து உதயம் ஜெயந்த் இவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க 44,772. ஸோ பல்க் டீல்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா அது இதெல்லாம் தான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான நியூஸஸ் இருக்கிற பங்குனா அது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கம்பெனி வந்து 5,000 ஷேர்ஸ் வந்து அலாட்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.65% ஃபுல்லி பெய்டு என்சிடிஎஸ், அதாவது 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட அக்ரீசிங் 500 crores இருக்குது. ஸோ இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில் நியூஸஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அக்யூஷன், அதாவது 1,18,91,511 லெவலில் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இவங்க மகேந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபினான்ஷியல் லிமிட்டெடுக்கு வந்து அக்யூட் பண்ணுறதுக்காக நியூஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து மகேந்திரா ஃபினான்ஷியலுக்கு கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது
இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்னா அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ். அடுத்தது கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை அட்டென்ஷனில் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னா வேதாந்தா. வேதாந்தாவோட நியூஸ் நமக்கு தெரியும். வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஹை லெவலில் அட்டென்ஷன் இருக்குது பி சிஎன்எக்ஸ் நிஃப்டியில். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து ஆக்சுவலாக அதாவது இந்த தூத்துக்குடியில் வந்து அவங்களோட அந்த தொழிற்சாலையை வந்து ஒரு பராமரிப்புக்காகவாவது ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க மேல்முறையிட்டது அகெயின் வந்து பாசிபிலிட்டி கிடையாதுன்ற ஒரு ரிஜெக்ஷன் வேதாந்தாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு. அதே மாதிரி பாரதி ஏர்டெல் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு. மாருதி சுசுக்கி இந்தியா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ ஐடி செக்டரில் இல்லை. இப்போதைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் மூணு தான், பாரதி ஏர்டெல், வேதாந்தா, அதுக்கப்புறமா பாரதி சுசுக்கி இந்தியா. இந்த மூணு ஸ்டாக்கையும் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது இந்த இன்னைக்கு வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள், ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். மேகம் ஃபின்காப், இந்த பங்கு கவனிக்க வேண்டிய இடத்துல நிஃப்டியில் இருக்குது. நிஃப்டியில் எஸ் பேங்க், இண்டஸ்ட்ரியன் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், JSW ஸ்டீல்ஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல், அடுத்தது நியூ இந்தியா அஷூரன்ஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி மிட் கேப்பில் அவந்தி ஃபீட்ஸு, JSW எனர்ஜி, இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸ், M&M ஃபினான்ஷியல்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸ்மால் கேப்பில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமத்திங் சீடு, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், ஓரியன் பேங்க், ஆந்திரா பேங்க், டெல்டா கார்பரேஷன் எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக். இன்னைக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போகிற முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்த்தி ட்ரக்ஸில் பைபேக் கொடுத்துருக்காங்க, கிறிசில் லிமிட்டெடில் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது, ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் லிமிட்டெடில் டிவிடெண்ட்டு 19.80 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு கொடுக்க போகிறாங்க, அடுத்தது அலங்கிட் லிமிட்டெடில் ஒரு ஸ்டாக்குக்கு 20 பைசா டிவிடெண்ட் இருக்குது. ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 0.80% டவுனில் 58.81 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 66.61 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு சில்வர் நெகட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், நிக்கல் நெகட்டிவாக இருக்குது, காப்பர், லெட்டு, ஜிங்க் பாசிட்டிவாக இந்திய கமாடிட்டி லிஸ்ட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு 28ஆம் தேதிக்கு நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம் தான். இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு, ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன், நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ் உள்ள ஸ்டாக்ஸு, பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.